போராடுவோம் 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 நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம் 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 வரை வரை நாங்கள் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நெய்மண்டபம் புறக்கடாம்பட்டியில் அமைவதற்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் சார் நாங்கள் சங்கரன் கோயில் தாலுகா பனையூர் கிராமம் கோமதி முத்துவூர்த்திலிருந்து வந்திருக்கிறோம் கோமதி முத்துவூரத்துல வந்து தேவநேய பாவாணர் பிறந்தது கோமதி முத்துவூரம் கிராமத்துல தான் பிறந்தாரு அவருடைய நினைவிடங்கள் அவருடைய தகப்பனாருடைய இடங்கள் அவங்க அண்ணன் அடக்கம் பண்ணப்பட்ட இடங்கள் அவ்வளவு எங்க கிராமத்துல இன்னும் நினைவு சின்னமா நாங்க வச்சு அதுக்கு வருஷந்தோறும் விழா நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்க கிராமமே வருஷத்துல ஒரு நாள் அவருக்காக நினைவு நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்தது பாவனர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து பன்ஸ் ஒதுக்கிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கிராமத்துக்கு வந்தாங்க வந்து நீங்க இடம் எங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுங்க அந்த இடத்துல தான் கட்டணும்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னதின் பேர்ல நாங்க கிராமத்தை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி பெரியவர்களுக்கெல்லாம் இருந்து 60 செண்ட் இடத்தை கவர்னருக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்புறம் அது கூடிய அந்த பாவனர் கூடிய ரெக்கார்டுகள் எல்லாம் கொடுங்க நாங்க அதுவும் எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஏதோ சங்கரங்கோயில் தொகுதி எம்எல்ஏ வந்து சங்கரங்கோயில் தொகுதி எம்எல்ஏ வந்து மாவட்ட செயலாளர் வந்து திமுக கட்சிக்கு தான் மாவட்ட செயலாளர் அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடையாது அவர் சொல்றாருங்கிறதுக்காக வேண்டி சங்கரங்கோயில கட்டுறதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இது சங்கரங்கோயில நடக்குமானா ஓமதி முத்துபுரம் கிராமமே இந்த தேர்தலை புறக்கணிப்போம் எந்த அதிகாரம் எங்க ஊருக்குல வரவிட மாட்டோம் அரசார்பில் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாட்டாலும் பரவாயில்ல பாவனருக்கு மணிமண்டபம் கோமதி முத்துவரத்துல கெட்டல் அப்படின்னு சொன்னா எங்க கிராமத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிச்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சாகும் வரை உண்ணாபுரம் இருப்போம் இவன் கோமதி முத்துவரம் ஊர் பொதுமக்கள் நீதிமன்றம் போகவும் கிராமத்திலிருந்து நீதிமன்றம் போய் வழக்கு தொடுக்கவும் நாங்க தயார்